சார். உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் ஃபைன் பண்ணி தரி போது பாத்தீங்களா, 61 டிகிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ ஃபேஸ் தான் இப்போ ஹாட்டஸ்டா இருக்கு. ஓகே, ரெட்டு எல்லோ ப்ளூவை கம்பேர் பண்ணும்போது இந்த எல்லோ தான் நமக்கு 61 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இது வந்து என்ன ரீசனா இருக்குன்னா, ஒன்னு லூஸ் கான்டாக்டா இருக்கும், இல்லை ஓவர்லோடு இருக்கும். இப்ப கிளாம் மீட்டர் வச்சு கிளாம் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளவு ஆம்ஸ்ங்கிறது மூணுத்தையும் கம்பேர் பண்ணாதுல, இது மொத்தமே ஒரு 60 ஆம்ஸ் கிட்ட போகும். ஓகே, கண்டினியூஸ் டியூட்டி தான், கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ லூஸ் கான்டாக்டில் இருக்கான்னு தெரியல, அது செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணுமே ஈக்குவலாக இல்லைன்னா இந்த மாதிரி ஹீட் அதிகமாக வரும். பர்டிகுலர் ஒரு ஃபேஸ் அந்த மேலே பாரில் பாருங்கள், பிரேக்கரில் பாரில் பார்க்கும்போது ரெண்டு இது மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு, 62 வரைக்கும் இருக்கு. இது என்னன்னா சார், இது வந்து பாருங்கள் சென்டராக இருக்கிறது தான் அதுவும் காமிக்குது பாருங்கள். இப்போ கிட்ட போங்க, எல்லோ ஃபேஸ் தான் அது காமிக்குது பாருங்கள். ஓகே ஓகே, எல்லோ ஃபேஸ் தானே அது? ஆமாம், அது எல்லோ தான். ஸோ ஏன்னா இந்த ஹீட் டெம்பரேச்சர் இதை விட அங்க ஹையா டிஃபரன்ஸ் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ இல்லை, கிளாம் பண்ணி பார்க்கணும் கிளாம் மீட்டர் வச்சு. சரி, ஸோ எவ்வளோ ஆம்ஸ்னு தெரிஞ்சிடும். இது வந்து பண்ணணும், அதோட போல்ட்டு டைட்னஸ் ஆம்ஸ் கான்டாக்ட் வரைக்கும் நம்ம போல்ட் டைட்னஸ்லாம் டார்க்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலே ஓகே. தென் லெக்கு டேமேஜஸ் இருக்கா ஏதாவது? இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிளே பாருங்கள் மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள், கண்டினியூஸாக அந்த டெம்பரேச்சரில் இருந்ததுனால. இல்லை இல்லை, ஆக்சுவலாக இந்த ஃபேனில் வந்து ஃபுல்லாக ஏசிக்கு போகிறது. ஓகே ஓகே, எப்படியும் 20-20 ஆம்ஸ் இருக்கும், 4 டன் ஏசி, பெருசு பெரிய. ஓகே ஓகே ஓகே, ஆனால் இப்போ அந்த மூணு பிரேக்கர் மட்டுமே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ஹாட்ஸ் பார்த்தா. ஆமாம், ஓ இது என்னென்னா இப்போ சிங்கிள் ஸ்பாட் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதை ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சாஃப்ட்வேரில் போனோம்னா நம்ம ஸ்பாட்டு பர்டிகுலர் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்பாட்ஸ் நம்ம இன்க்ரீ வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். ஆ, இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது ரெண்டு இமேஜும் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, டிஜிட்டல் இமேஜ் அண்ட் தெர்மல் இமேஜ் ரெண்டுமே. ஸோ நம்ம இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கணும்னா இங்கே போய்க்கலாம். ஸோ எடுத்த ஃபோட்டோ இது. ஓகே ஓகே, ஸோ அதுலேயும் ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கணும், பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்த இந்த பிக்சரை வந்து சாஃப்ட்வேர் ஃபிளிப் டூல்ஸில் போயிட்டு நம்ம சாஃப்ட்வேர் அதோட ஒவ்வொரு ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஓகே சூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு எம்சிபிக்குள்ள ஸ்பாட்டு எங்கே வேணாலும் நம்ம ஸ்பாட் சூஸ் பண்ணிட்டு அதோட டெம்பரேச்சர் என்னங்கிறது பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் இது ஆடிட் பேனல் ஆடிட்லாம் கூட பண்ணுறீங்கல்ல? ஆமாம் சார், பேனல் ஆடிட்டிங் பண்ணுறோம், ப்ராடக்ட்டும் தரோம், ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம். ஃப்ளேயரோடது ஃப்ளேயரா? ஆமாம், ஏதாவது ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா மாமரா டெக்வேர். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் இமேஜும் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து மோட்டர் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கெல்லாம் நமக்கு இப்போ வாட்டர் லீக்கேஜ் பில்டிங்கில் இருக்குது, அது நம்ம பார்க்க முடியும். இதில் பார்க்க முடியுமா? ஆமாம், வாட்டர் லீக் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா வெட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமா டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நம்ம பில்டிங் அப்ளிகேஷன் பார்த்துக்கலாம். மேஜராக எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் வந்து நம்ம சூட்டபுளாக இருக்குது சார். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஒன்ஸ் ஹீட் ஆனாலோ இல்லை ஃபயர் ஆனாலோ ட்ரிப் ஆனால் மட்டும்தான் அது என்ன ப்ராப்ளம்னு நெக்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போம். இது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் 24 ஹவர்ஸ் ரன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் ரன் ஆகக்கூடிய மோட்ரு பம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடுச்சின்னா அது அதுக்கு எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அது இப்போது ப்ராசஸ் நமக்கு ஃபெயில் ஆகும், அதனால் வரக்கூடிய மேன் பவர் லாஸு, அந்த எக்யூப்மெண்ட்டு டேமேஜஸ்ஸு, இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் நம்ம கண்டினியூஸாக 1 வீக் ஒன்ஸ் இல்லை 1 மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அதோட டெம்பரேச்சர் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி 60 டிகிரி இருக்குது, போன வீக்கில் அது வந்து கம்மியாக இருந்திருக்கலாம் இல்லை ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். இப்போ அதை விட இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துடுறோம், அது ரிப்போர்ட்டாகவே நமக்கு இருந்துடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு. ஒன்ஸ் இமேஜ் எடுத்துட்டால் போதும், அது ரிப்போர்ட்டாகவே நம்ம வச்சுருவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ போன மந்த்தோட இந்த மந்த் டெம்பரேச்சர் அதிகமான என்ன ரீசன், லோட் அதிகமாக இருக்கா, என்ன லூஸ் கான்டாக்டா, ஸோ அப்படின்னு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அது வேறு நம்ம அது
அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஈக்குவல் ஆயிடும் டிவைஸ்ல. நீங்க இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் பேஸ் பிரைஸ் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது இது? அது ஒரு பேசிக். அது சார் உங்களோட அப்ளிகேஷன் பொறுத்து சார். அதான் நான் அப்ளிகேஷன் பொறுத்து இல்ல இல்ல அது இல்ல ஒரு அப்ராக்ஸிமேட் ரேட் வந்து ஒரு 1 பாயிண்ட் சம்திங் இருக்குமா? 1.2 lakhs சார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70,000 மாடல் இருக்கு சார். காம்பாக்ட் மாடல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் இருக்கும். உங்க சைட் கண்டிஷன் ஹேண்ட் க்ளவ் யூஸ் பண்ணிட்டு வேர் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைத்தில் நீங்கள் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பட்டன் யூசேஜ் யூசேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று அப்ளிகேஷன் தான் சார் ஃபஸ்ட்டு. இவ்வளோ வாட்டி காட்டுங்க எவ்வளோ இருக்குங்களா? ஆக்சுவலாக ஒவ்வொரு பாயிண்ட்டு செக் பண்ணுங்கள். இன்கமரில் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இன்கமரில் எவ்வளோ இருக்கு இப்போ ரொம்ப ஹாட் ஸ்பாட் எதுவும் அதுவே காமிச்சிடல. எந்த கேபிள்லையும் காமிச்சோம் அதுவே ஃபைன் பண்ணோம். நம்ம அதுலேயே மெஷர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணி காட்டுங்க. ஓகே இது வந்து சென்டர் ஸ்பாட்டு. ஸோ நம்ம மூவ் பண்ணணும். ஓகே இப்போ வந்து ஆர்ஃபேஸ் பார்க்குறோம். 53 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே ஓகே இது என்னன்னா நம்ம எது ஹாட் ஸ்பாட்னு அது நமக்கு தெரியாது. ஓகே நம்ம வந்து நம்ம நம்மளா சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிடலாம். எல்லோ ஃபேஸ் போங்க. ஓகே ஓகே ஓ yellow face வந்து 54 இருக்கு. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஹாட் தான் ரைட்டுங்களா? இது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் தான். 53. ஆமா ஆமா இதே வந்து ஸ்பெக்கோட தாண்டி தான் இருக்குல. இப்போ एक्चुअली நம்ம எலக்ட்ரிக்கல் இருக்குறதோட அதிகமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா டெம்பரேச்சர் அதிகமா தான் இருக்கு. மெஷர்மென்ட் மெஷர்மென்ட் ஸ்பாட் ஹாட் ஸ்பாட்னு வெச்சிட்டீங்கனா அதோட மேக்ஸிமம் எது ஹாட் ஸ்பாட் அது ஆமா மேக்ஸிமம் ஹாட் ஸ்பாட் அது ஃபைண்ட் பண்ணி தந்துரும். ஓகே மேல போங்க கொஞ்சம் அந்த பஸ் பார்ல போங்க. நாலு பிரேக்கர் கிட்ட ரொம்ப கனெக்ஷன் ஏரியால நல்லா இதுவா இருக்கு. ஆமா அது கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன். அதான் அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருந்துனே இருக்கு. ஓகே ஓகே ஓ சப்போஸ் கண்டினியூஸா லோட் இருந்தா கூட நம்ம காட்டும். சோ பாருங்க இப்போ அந்த கீழே நம்ம பார்த்த இன்கமிங் கேபிளோட அந்த எம்சிபி தான் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. ஆமா ஆமா இல்லீங்களா 63 இருக்கு. ஆக்சுவலி அந்த பேனல் இங்க வந்து பாத்தீங்கன்னா 53 தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து ஹாட் ஸ்பாட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ டைட்னஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு. பட் இந்த பேனல் மேனுஃபேக்சரோடைய குவாலிட்டி என்னன்னு தெரியல. இருக்கலாம் இருக்கலாம் அதோட பஸ் பாரோட அது நீங்கள் ஒரு தடவை லூஸ் கான்டாக்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு நீங்கள் பண்ண பார்க்கல. இல்லை ஆக்சுவலாக இது ரேட்டிங் நீங்கள் மாற்றலாம். எம்சி மேனுஃபேக்சர் இதுவே வந்து இது ஆக்சுவலாக 125 போட்டிருக்காங்க. ஓகே பட் ஆனால் அவ்வளோ ஆம்ஸ் போகல. அதுக்கே வந்து இது இதுவாகுது. அதுவே இந்த பக்கம் இந்த கேபிள் கிட்ட எடுத்துட்டீங்கன்னா ஆர் ஃபேஸ் தான் அதிகமாக இருக்கு டெம்பரேச்சர் 59. சரி இருங்க. ஸோ இதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன மோடு? ஆக்சுவலி இது தெர்மல் MSX. ஓஹோ இது என்னென்னா நம்ம நார்மல் தெர்மல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே இது வந்து நார்மல் தெர்மலாக நமக்கு காமிக்கும் அந்த எந்த ஒரு நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்டு. ஓகே இதில் வந்து MSX இமேஜ் மோட்லேயே MSX மோடு இருக்குது. MSX-னா என்னென்னா மல்டி ஸ்பெக்ட்ரல் டைனமிக் இமேஜஸ். ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா உங்களை அந்த பேனல்ஸில் இருக்கக்கூடிய டிபி நம்பர்ஸு தெர்மல் நம்பரு அந்த உங்களுக்கு ஃபீடர் நம்பரு என்ன ரைட்டாக இருக்கவங்க அதை ரீட் பண்ண முடியும் உங்களால். ஓஹோ ஓகேங்களா. அதாவது இது என்னன்னா தெர்மல் இமேஜையும் நார்மல் டிஜிட்டல் இமேஜ் இருக்குங்களா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பெஸ்ட் இமேஜாக நமக்கு கொடுக்கும். ஓகே ஓகே ஸோ இது வந்து ஃப்ளையரில் மட்டும்தான் இந்த ஒரு ஃபீச்சர் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே ஸோ ஓகேங்களா. இது எதுக்காங்கன்னா இந்த இமேஜ்லேயே அங்கே ஒரு 3 இருக்கு பார்த்தீங்களா MCB நம்பர். ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது பார்த்தீங்களா. ஓகே ஓகே ஸோ 3, 4 இது வந்து நீங்கள் டிஜிட்டல் இமேஜை போய் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இப்போ ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் எங்கன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதோட டிபி நம்பர் என்னங்கிறது உங்களுக்கு தெர்மல் இமேஜில் தெரியாது. ஓகே ஸோ மேனுவலாக ரைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஜிட்டல் இமேஜும் சேவ் ஆகும். அதில் நீங்கள் போயிட்டு பார்க்கணும். ஓகே ஓகே இது வந்து நீங்கள் தெர்மல் இமேஜ்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. அந்த இமேஜ் மோடில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் இருக்குது. ஓகே ஓகே ஸோ அது நார்மல் தெர்மலாக நமக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து தெர்மல் பிளீண்டிங். இது என்னன்னா நமக்கு தெர்மலை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். கம்மி பண்ணி அதிகமாக பண்ணி கொடுக்கும். ஸோ 0.8 வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஹையஸ்ட்டு. ஸோ தெர்மல் வந்து அதிகமாக இருக்கும். டிஜிட்டல் இமேஜும் தெர்மல் இமேஜும் கம்பேர் பண்ணி ப்ளீட் பண்ணுற மாதிரி. அப்போ கம்மி பண்ண பாருங்கள் தெர்மல் கம்மியாகும். ஓகே நார்மல் ஸ்க்ரீனு. ஆ ஸோ இதில் நமக்கு டெம்பரேச்சரும் காமிக்கும் நமக்கு. ஓகே ஓகே ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ரீட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அந்த இதுக்காக இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது.
ஆக்சுவலாக இது வந்து நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் வராது, பஸ் பார், அப்புறம் எம்இ பேனல், மோட்டர், அது போல் எல்லா இதையும் செக் பண்ணலாம். ஆமாம், எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் சார். இது என்னென்னா, இது என்னென்னா தெர்மல் கேமரா வந்து நமக்கு சர்ஃபேஸ் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்த இது க்ளோஸ் ஆகியிருந்தது நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணதுனால தான் நமக்கு டெம்பரேச்சர் எடுக்க முடியுது. இது க்ளோஸில் இருந்ததுன்னா இதோட சர்ஃபேஸை தான் நமக்கு எடுக்கும். ஓகே ஓகே, சரி. இப்போ நமக்கு வந்து டைரெக்டாக அந்த வயர் காண்டாக்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்றைக்கு எதாவது தெரிய முடியாதுல்ல அப்படி இருக்குது. ஆக்சுவலாக நானே பார்த்தேன், பேனல் கொஞ்சம் மாற்றணும், இது இது குவாலிட்டி இஷ்யூவா இது என்னன்னு தெரியல. எல்லாமே டைட்னஸ்லாம் ஓகே தான், பட் கண்டினியூஸாக ஒரு 20 ஆம்ஸ் போகுது. பட் நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ இந்த டைத்தில் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாகவே வந்து ஆஃப்டர் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, நார்மலாகவே இந்த பேனல் ஹீட்டு தான் இருக்குது, ஏசி எல்லாமே. அப்படிலாம் நீங்கள் கேபிள் தான் சார் இல்லைனா நீங்கள் மாற்றணும். இதோட ஓல் எல்லாத்தையும் நீங்கள் அந்த ரேட்டிங்க ஏற்ற மாதிரி மாற்றணும். இல்லை, 125 ஆம்ஸ் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்கான் பேனலில். ஓகே ஓகே, ஆக்சுவலாக எல்என்டி தான் அது, ஆக்சுவலாக 125 போட்டிருக்கான். பட் என்ன தான் இருந்தாலும் 125 ஆம்ஸுக்கு வந்து ஹீட்டு ஸ்டாண்ட் ஆகும் வந்து இல்லை. இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்குல்ல, நல்ல டைட்னஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அதிகம் ஹையஸ்ட் எவ்வளோ வருது, நீங்கள் ஒரு தெர்மல் கேமரா உங்கள்கிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அது 70 எப்போ வருது, எப்போ வேணாலும் இது 70 ஆகலாம், 80 ஆகலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லூஸ் கான்டெக்ட் கனெக்ஷன் ஆனால் போதும். இந்த லோடுனால இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, தென் அதுக்கு மேலே ஒரு லூஸ் கான்டெக்ட் வந்தது, இல்லை டேமேஜஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா இன்னும் டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, ஸோ அந்த டைத்தில் அது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1 week ஒன்ஸ் இல்லை 1 month ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும், தெரிஞ்சிடும். ஸோ இந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் அது. தென் மெஷர்மெண்ட் மோடு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்பாட்டு முன்னாடி பார்த்தது மாதிரி. ஓகே, ஸோ சென்டர் ஸ்பாட்னா நம்ம மூவ் பண்ணணும், மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஹாட் ஸ்பாட்டு அதுவே ஃபைன் பண்ணி கொடுத்துரும். இப்போ சும்மா ஹாட் ஸ்பாட் வைங்க, எங்கேயாச்சும் ஹாட் ஸ்பாட்டு, ஹாட் ஸ்பாட்டு அதை இப்போ ஃபைன் பண்ணிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக ஆகலை. ஆமாம் ஆமாம், அந்த பிட்வீன் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கீழே அந்த கேபிளில் வைங்க, கேபிள் இன்கமிங் கேபிள் ஆ அங்கே வைங்க, அங்கே தான் அந்த பிட்வீன் இந்த பாக்ஸுக்குள்ளே அது ஹாட் ஸ்பாட் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ணி கொடுக்கோம். ஓ, ஸோ இருக்கிறதுலே அந்த ஆர் ஃபேஸ் தான் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஓ, கம்பேர் வீடியோலே. ஆ ஆமாம், இந்த ஜோனை வந்து கம்பேர் பண்ணுது. ஆ எஸ், யூஸ்ஃபுல்லாக தான். தென் வந்து கோல்ட் ஸ்பாட்டு, ரொம்ப கோல்டான ஏரியா இது, நம்ம கவர் பண்ண இடத்துல கோல்ட் ஸ்பாட் எங்கே இருக்கு, அந்த ஜோனில் இருக்கக்கூடிய கூலிங்கான ஏரியாவையும் கவர் பண்ணோம். அது மினிமம் டெம்பரேச்சர் வேணால் அது நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஸோ நோ மெஷர்மெண்ட், எனக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் வேணாம். ஓகே, நான் இமேஜாக எடுத்துட்டேன், நான் சாஃப்ட்வேரில் போயிட்டு எல்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ நீங்கள் வச்சுருக்க நான் சாஃப்ட்வேர்லேயும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நீங்கள் எனக்கு வந்து கலர் பேட்டர்ன் இருக்குது, அயன் அயன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரேஷியோவில் இந்த இமேஜஸ் நம்ம கிடைக்கும். ஓகே, ரெயின்போ மாறும்போது அப்படியே மாறும். ஓகே, ரெயின்போங்கிறது இந்த கலர் ரேஷியோ. ஸோ அந்த கலர் ரேஷியோவில் இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது இந்த கலரில் இமேஜஸ்ஸாக நம்ம கிடைச்சிரும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க அது கொஞ்சம் டீட்டெயில் அட்ரஸ் பண்ண சொல்லுங்கள். எந்த உங்களுக்கு ஆக்சுவலி கம்பெனி நேம் வந்து வாமரா டெக்வேர், நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஹெட் ஆஃபீஸு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளையர் ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா சென்னை, கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, சென்னை பயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை, கேரளாவில் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. இது மெயின்டெனன்ஸ் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் எஸ், நல்லா தான் இருக்குது பார்த்து. ஓகே தான், ஏன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக செக் பண்ண முடியாது ஹீட்ஸ் ஹாட் ஸ்பாட் இதுன்னு. ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது பிளாக் கலரில் இருக்குது, ஏதாவது ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் டெம்பரேச்சர் பார்க்கணுன்னே போவீங்க. ஆமாம், ஸோ இப்போ நம்ம எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம டெம்பரேச்சர் பாருங்கள் 70 வரைக்கும் போகுது. ஓகே ஓகே, ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் தான், ஆச்சு அந்த வேல்யூன்றது வந்து கம்மியாக இருக்கணும், பட் ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது, அது எந்த டைமில் ஃபெயில் ஆகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. சரி ஓகே, நீங்கள் எங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கோம் வீடியோவில், அவங்க அந்த யூசர்ஸ் யாராச்சும் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே.